இப்போ லீனியர் லேஅவுட்னா என்னென்னா, லீனியர் லேஅவுட்டுக்கு மெயின் என்னென்னா, நீ வந்து ஓரியன்டேஷன் கொடுக்கணும். ஓரியன்டேஷன் ஹரிசாண்டலாக வெர்டிக்கலான்னு கொடுக்கணும். ஓகேவா? இப்போ நான் வெர்டிக்கல் கொடுக்குறேன். வெர்டிக்கல் கொடுத்துட்டு உள்ளே வந்து உனக்கு நான் ஒரு டெக்ஸ்ட் வியூ கொடுக்குறேன். டெக்ஸ்ட் வியூ கொடுத்து மேட்ச் பேரண்ட்டு ரேப் கண்டென்ட் கொடுத்தேன்னா, மேட்ச் பேரண்ட்னா ஃபுல் பேரண்ட்டு, ரேப் கண்டென்ட்னா அது அது தெரியும் தானே. டெக்ஸ்ட்டு வந்து ஆப் நேமே கொடுக்குறேன். ஆப் நேம் கொடுக்க வேண்டாம், அதாவது ஒரு ஓகேவா? இப்போ இதுலேயே உனக்கு வந்து தெரியுது தானே ஸ்க்ரீனு, ஜூம் பண்ணணுமான்னு. இது வந்து இப்போ மேட்ச் பேரண்டில் இருக்குது. வித் வந்து இது வித் வந்து நம்ம இப்போ இதை 50 dp, இங்கே வந்து டிபியில் தான் கொடுக்கணும். உனக்கு என்னென்னா ஹைட்டு வித்து அது எல்லாமே டிபியில் தான் கொடுக்கணும். ஃபாண்ட் சைஸ் வந்து எஸ்பியில் கொடுக்கணும். இப்போ டெக்ஸ்ட் சைஸ்ன்னு கொடுத்தேன்னா, நான் வந்து இப்போ வந்து ஒரு 18 SP கொடுக்கணும். 18 SP, இப்போ நான் 28 SP கொடுத்தேன்னா இது கூடுதா? 28 SP சரியா? இப்போ இதுதான் இது. இப்போ வந்து நான் இதை ஒரு டெக்ஸ்ட் வியூ, இப்போ இதை வந்து வெர்டிக்கல் கொடுத்து கொடுத்துருக்கேனா, இப்போ வந்து வெர்டிக்கலில் நம்ம வெர்டிக்கலில் என்ன ஆகும்னா, நம்ம இப்போ ஆட் பண்ணுறது எல்லாமே வெர்டிக்கலாக அரேஞ்ச் ஆகும். கீழே 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 இதே அந்த சைட்லேயே போவோம். இதுலேயே இன்னும் நிறையா இருக்குது. இன்னும் நிறையா என்னென்னா, வெயிட் கொடுக்கலாம். லே அவுட் வெயிட்னு ஒன்று இருக்குது. லே அவுட் வெயிட்னு சொல்லி ஒன் கொடுத்தோம்னா, அது வந்து இருக்கிற ஸ்பேஸ் எல்லாத்தையும் மீதி ஸ்பேஸ் எடுத்துக்கும். அதே மாதிரி எல்லாத்துக்குமே அதே மாதிரி வெயிட்னு கொடுத்தோம்னா, இப்போ ஈவனாக ஸ்பிளிட் ஆயிரும். மீதி இருக்கிறது இப்போ ரெண்டு இது கொடுத்துருக்கோமா, இப்போ ஒரு இதுக்கு வெயிட் ஒன்னுன்னு கொடுத்தோம்னா, அந்த ஒன்று வந்து மீதி இருக்கு ஸ்க்ரீனில் மீதி இருக்கிற அவ்வளோ ஸ்பேஸையும் பிடிச்சிக்கிடும். ரெண்டு இதுக்கு கொடுத்தோம்னா, ஸ்க்ரீனில் மீதி இருக்கிற ஸ்பேஸை அந்த ரெண்டும் பாதி பாதியாக பிரிச்சுக்கணும், கரெக்ட் பாதியாக. இப்போ நாலுமே இருக்கிற அவ்வளவுமே உனக்கு ஒரே சைஸில் வேணும் அப்படின்னா, எல்லாத்துக்குமே கொடுத்த அப்படின்னா உனக்கு வந்து அது எல்லாமே உனக்கு வந்து ஒரே ஹைட்டு ஒரே ஸ்பேஸில் கிடைக்கும். நீ வந்து ஹைட்டு கொடுக்க தேவையில்ல, ஹைட்டு வந்து ரேப் கண்டென்ட்னு கொடுத்தாலே போதும். இப்படி கொடுத்தனா உனக்கு எல்லாமே பார்த்தனா ஒரே சைஸில் இருக்கும், ஒரே ஹைட்டில் இருக்கும். வெயிட்டு ஹைட்டுங்கிறதுனால, இப்போ உனக்கு வெர்டிக்கலாக அரேஞ்ச் ஆகுறதுனால ஒரே ஹைட்டு. இப்போ ஹரிசாண்டலாக அரேஞ்ச் ஆச்சுன்னா, இப்போ வந்து எல்லாமே ஒரே விட்த்தில் இருக்கும். நம்ம இப்போ ஏதாவது மேட்ச் பேரண்ட் கொடுத்தோம், மேட்ச் பேரண்ட் கொடுத்தாலும் இப்போ வெயிட் கொடுக்குறப்ப மேட்ச் பேரண்ட் கொடுத்தானா, எல்லாத்துக்குமே மேட்ச் பேரண்ட் கொடுக்கணும். என்னாச்சு, மேட்ச் பேரண்ட்னா ரொம்ப பெருசாயிடுச்சா? கரெக்ட், ஏதோ ஒன்று மிஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ கரெக்ட் ஆகிட்டா? வெயிட் கொடுக்குறப்ப எல்லாத்துக்குமே மேட்ச் பேரண்ட் கொடுத்தா, எல்லாத்துக்குமே மேட்ச் பேரண்ட் கொடுக்கணும். ஓகேவா? இப்போ வந்து வெர்டிக் ரேப் கண்டென்ட்டும் கொடுக்கலாம். ரேப் கண்டென்ட் கொடுத்தா எல்லாத்துக்குமே ரேப் கண்டென்ட் கொடுக்கணும், அப்படின்னா தான் உனக்கு ஈவனாக வரும். இப்போ ஒன்றுக்கு மட்டும் ரேப் கண்டென்ட் கொடுத்தானா, அந்த ஒன்று மட்டும் சின்னதாயிரும், இந்த சுருங்கிடுச்சா அந்த மாதிரி காணாமல் போயிடும். ஈவனாக கொடுக்கணும். ஓகேவா? இப்போ இதே இதை வந்து நீ வெர்டிக்கல்னால உனக்கு வந்து ஹைட்டு ஈவனாக அரேஞ்ச் ஆகுது. இதே ஹரிசாண்டல்னா இந்த லென்த் இது ஈவனாக அரேஞ்ச் ஆகும் உனக்கு. விட்து 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 வந்து உனக்கு ஈவனாக அரேஞ்ச் ஆகும். இப்போ எல்லாமே வந்து ஒரே விட்தில் இருக்கும் உனக்கு. இது வந்து லீனியரோடது. லீனியரில் வந்து ஹரிசாண்டல் வெர்டிக்கலு இந்த லே அவுட் வெயிட்டுங்கிறது முக்கியம். இப்போ வந்து இது வந்து லீனியர் லேஅவுட்னு வச்சுக்க, உனக்கு இதுதான். இதுக்கு மேலே வந்து லீனியர் லேஅவுட்ல நம்ம வந்து எந்த ஐட்டம்னாலும், இப்போ இதுக்குள்ள ஒரு ரிலேட்டிவ் கூட நீ போடலாம். ரிலேட்டிவ் லேஅவுட் போட்டு அதுக்கு ஒரு மேட்ச் பேரன் கொடுத்து அதுக்குள்ள நான் இந்த டெக்ஸ்ட் வியூவை தூக்கி போட்டேன்னாலும் எனக்கு சேம் தான். ஓகேவா? அதுக்குள்ள நான் டெக்ஸ்ட் வியூ போட்டேன். இப்போ இந்த டெக்ஸ்ட் வியூவும் எனக்கு ஒரே ஹைட்ல தான் இருக்கும், இந்த ரிலேட்டிவ் லேஅவுட் எனக்கு ஒரே ஹைட்ல தான் இருக்கும். ஆனால் இந்த ரிலேட்டிவ்குள்ள வந்து நான் அதுக்கப்புறம் நிறையா போட்டுக்கலாம். இதுக்குள்ள நான் எனக்கு ஏற்ற மாதிரி இப்போ நான் மூணு டெக்ஸ்ட் வியூ போட்டுக்கலாம். மூணு டெக்ஸ்ட் வியூவையும் நான் இப்போ இதில் ரேப் கண்டென்ட் கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு தேவைப்படுற மாதிரி ரேப் கண்டென்ட் கொடுத்துருக்கேனா, ஒன்றை வந்து இப்போ இதை வந்து டாப்பில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம்.
மார்ஜின் டாப், சி மார்ஜின் டாப்பில் பேரண்ட் டாப்னு ஒன்று உண்டு, பேரண்ட் டாப் ட்ரூ கொடுத்துக்கலாம், இது வந்து பாட்டம் கொடுத்துக்கலாம். ஓகேவா, டாப்பு பாட்டம் இது வந்து ஆனால் ரிலேட்டிவ் லேஅவுட்டுக்குள்ளே இருக்குது. ரிலேட்டிவ் லேஅவுட்டுக்குள்ளே நான் ரெண்டு டெக்ஸ்ட் வியூ கொடுத்து டாப் பாட்டம் கொடுத்துருக்கேன். ரிலேட்டிவ் லேஅவுட்டுக்குள்ளே நீ மாறிக்கலாம், ஏன்னா இது வந்து உனக்கு லீனியர் லேஅவுட்டு, அதோட சைல்டு வந்து ரிலேட்டிவ். ஸோ ரிலேட்டிவோட ஹைட் வந்து லீனியர் லேஅவுட் தான் ஃபிக்ஸ் பண்ணுது, ஏன்னா நம்ம வெயிட் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ரிலேட்டிவ் லேஅவுட்டுக்குன்னு கொடுக்கப்பட்ட ஸ்பேஸில் நீ என்ன வேணாலும் கொடுத்து போட்டுக்கலாம். இப்போ இன்னொரு பட்டன் கூட வச்சுக்கலாம், இன்னொரு இமேஜ் வியூ வச்சுக்கலாம், என்ன வேணுமோ உனக்கு என்ன வேணுமோ வச்சுக்கலாம். இன்னொரு லீனியர் லேஅவுட் கூட போட்டு அதுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் வச்சு போட்டுக்கலாம். இப்போ நீ உனக்கு பார்க்கணும்னா இன்னொரு இதுக்குள்ளே இன்னொரு லீனியர் லேஅவுட் கூட போட்டுடலாம். நீ இன்னொரு லீனியர் லேஅவுட்னா இப்போ இதே லீனியர் லேஅவுட்டை அப்படி காப்பி பண்ணி போடுறேன். ஓகேவா, போட்டுட்டு ஓரியன்டேஷன் வந்து ஹரிசாண்டல் மாற்றி விட்டேன்னா, இப்போ இதெல்லாம் எனக்கு இந்த லாஸ்ட் ரோ வந்து ஹரிசாண்டலில் வந்து ஓரியன்டேஷன் இருக்குது, ஹரிசாண்டல் ஓரியன்டேஷனில் இப்படி இருக்குது. இப்போ எனக்கு ரிலேட்டிவ் லேஅவுட் இப்போ பார்த்தோன்னா ரெண்டு லீனியரும் இருக்குது, ரிலேட்டிவும் இருக்குது. ரிலேட்டிவ்க்குள்ளே லீனியர் மட்டும்தான் வச்சுருக்கேன், சரியா? அப்போ இந்த அதுக்கு வந்து நான் ரிலேட்டிவ்க்குள்ளே ஒரே ஒரு லீனியர் லேஅவுட்னு வைக்கிறதுக்கு லீனியர் லேஅவுட்டே டேரெக்டாக போட்டுடலாம், ரிலேட்டிவ் லேஅவுட்டே இல்லாமல் டைரக்டா ரிலேட்டிவ் லேஅவுட்டே போட்டேன்னா அந்த வெயிட் மட்டும் நம்ம இதில் மாற்றி கொடுக்கணும். ஆமாம் ஆமாம் ஆமாம், அப்படி பண்ணியிருக்கேன். அப்படியும் போடலாம், உனக்கு என்ன லேஅவுட்டுக்குள்ளே என்ன லேஅவுட் தேவையோ அது போடலாம். ஆ ஆமாம் ஆமாம், எது வேணாலும் போடலாம். நீ ரிலேட்டிவ்க்குள்ளே கன்ஸ்ட்ரெயினும் போடலாம், லீனியருக்குள்ளே இன்னொரு லீனியர் என்ன எத்தனை லீனியர்னாலும் போட்டுக்கலாம், உனக்கு பிரச்சனையே இல்லை, அதெல்லாம் பிரச்சனை இல்லை.